ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாவா இருக்குது, எஸ்கியூஎல் இருக்குது, இது வந்து எது பெஸ்ட்டு, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தான், இதெல்லாம் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹையர் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இருக்கும்போது எஸ்கியூஎல் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தான் அப்படிங்கிறது ஹையர் லெவல் லாங்குவேஜா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டரே உள்ள மிஷின் இருக்குது, அதுக்கிட்ட நம்மளால் டேரெக்டாக வந்து பேச முடியாது. ஸோ இப்படி பேசுறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹையர் லெவல் லாங்குவேஜ் சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், கோடிங் பண்ணுறோம். கோடிங் பண்ணுறது மூலிமா நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், இந்த வேலை செய்ய, இந்த மாதிரி பண்ணு, இதுங்கிறது காப்பி பண்ணு, இதுங்கிறது பேஸ்ட் பண்ணு, இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, இந்த மாதிரி அலைன் பண்ணு, இந்த மாதிரி செட்டப் பண்ணு, அந்த மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், இந்த மாதிரியான வேலை செய்யு அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணுறோம். அந்த ஜாவாவாக இருக்கட்டும், சி, சி ப்ளஸ் ப்ளஸ், பைத்தான் இதாக இருக்கட்டும், நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். சீக்கிரமாக வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு தான் அது வந்து பைத்தான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, அதில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு பக்கத்துக்கு இருக்குன்னா அது ஜாவாவில், அதே பைத்தானில் வந்து கொஞ்சம் கம்மியாக போட முடியும், ஈஸியாக. அந்த மாதிரி சீக்கிரமாக ப்ரோக்ராம் பண்ணுற மெத்தடும் இருக்குது, அதனால் ஒவ்வொரு லாங்குவேஜாக அப்டேட் போயிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஹையர் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, மிஷின் கிட்டே பேசுகிறதுக்கு. இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கிட்டே நம்மளால் டேரெக்டாக பேச முடியாதுங்கிறதுனால லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணி பேசுகிறோம். சரி, இருக்குது. இப்போ டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்குது, இப்போ டேட்டா பேஸ் கிட்டே பேசுகிறதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும்ல, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா பேஸை எப்படி இது வந்து சேவ் பண்ணோம், இப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் இருக்குது கூகுள்னு கூட வச்சுக்கோங்க, கூகுள் அப்ளிகேஷன் இருக்குது. கூகுள் அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ண உடனே பேர் கேட்குமா, பேர், இல்லை வந்து நம்ம மெயில் ஐடி கொடுக்கணும், லாகின் பண்ணோம், இல்லைனா செட்டப் பண்ணோம், அதுக்கு முன்னாடி வந்து பேர், டேட்டா பர்த் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம என்னைக்காக ரெஜிஸ்டர் பண்ண உடனே உள்ளே ரெஜிஸ்டர் ஆகிடுது, இதில் எங்கே போய் சேவ் ஆகும்னு நம்ம என்னைக்காக கவனிச்சிருக்கோமா, இது எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற டேட்டா பேஸில் தான் சேவ் ஆகும். டேட்டா பேஸ் என்ன அப்படின்னு பண்ணால், அது நம்ம படிக்கணும் இல்லையா, அந்த படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த எஸ்கியூஎல் அப்படிங்கிற லாங்குவேஜ். ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு தாட்டி சைன்இன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் நம்ம குரோம் கொடுத்தாலே நம்ம இன்னொருத்தர் பாஸ்வேர்ட் கொடுக்காம அது ஆட்டோமேட்டிக்காக போட்டுட உள்ளார, அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது இந்த டேட்டா பேஸு. அந்த டேட்டா பேஸ் வந்து மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாஸ்வேர்டை அதே இன்பில்ட் பண்ணிடும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு தாட்டி நீங்கள் ஃபேஸ்புக்குள்ளார உங்களை லாகின் பண்ணிட்டு உள்ளார போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளார போய் மறுபடியும் டேட்டா ஆன் பண்ணி ஃபேஸ்புக்குள்ளார போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாஸ்வேர்டு கேட்காதே, நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணிட்டீங்களா, பாஸ்வேர்டு கேட்காம தான் உள்ள போகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா பேஸ் தான். டேட்டா பேஸ்குள்ளார நீங்கள் சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆகியிருக்கும். எப்படி சேவ் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சராக சேவ் ஆகியிருக்கும். ஒவ்வொரு கோடு, ஒவ்வொரு ரோவே, ஒவ்வொரு காலமாக ஸ்ட்ரக்சராக சேவ் ஆகியிருக்கும். அதனால தான் இது பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர் குறி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது சேவ் ஆகியிருக்கிற பாஸ்வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் நீங்கள் என்டர் பண்ணாமலேயே நீங்கள் கிளிக் பண்ணும்போதே அது அதுவே இன்பில்ட்டாக போட்டுக்கோம், உள்ளது ஈஸியாக போயிடும். அதுக்காக தான் இந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஜாவா, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், பைத்தானுக்கும் இந்த எஸ்கியூஎல்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஹையர் லெவல் லாங்குவேஜ், ஒரு ரோபோட் கிட்ட இல்லை ஒரு மிஷின் கிட்ட வந்து பேசுகிறதுக்கும், இல்லை கம்ப்யூட்டர் கிட்ட பேசுகிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது ஜாவா, சி ப்ளஸ், பைத்தான் அந்த மாதிரி. ஆனால் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அவுட் புட்டு, அதாவது இந்த மாதிரி சேவ் பண்ணுறோம்ல, நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே சேவ் பண்ணுறோம், பாஸ்வேர்டு எல்லாமே சேவ் பண்ணுற டேட்டா பேஸ் இருக்குது, அந்த டேட்டா பேஸை சேவ் பண்ணுறதுக்கு அதை ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த எஸ்கியூஎல் சாஃப்ட்வேர். இல்லை மை எஸ்கியூஎல் அப்படிங்கிறது, இந்த மை எஸ்கியூஎல் சாஃப்ட்வேர் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் என்டர் பண்ண பாஸ்வேர்டாக இருக்கட்டும், டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரீட் பண்ண முடியும். யார் ரீட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணவங்க ரீட் பண்ண முடியும், ஆனால் அதை அவங்க பண்ண மாட்டாங்க. கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் அப்படி வரும்போது மட்டும்தான் அவங்க அதை பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து மோட் அப்ளிகேஷன் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷனையும் மோடாக க்ரியேட் பண்ணியும் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி மோட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது ஹேக்கர்ஸ் வந்து அந்த மோட் அப்ளிகேஷன் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து இந்த MySQL சாஃப்ட்வேர் வச்சு உங்களோட பாஸ்வேர்டை சேவ் பண்ணி யூஸ் பண்ணிடுவாங்க, ரீட் பண்ணிடுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா ஏன் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கில் போய் மோட் அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெண்டு கலர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நான் எஸ்கே, பை பை, சி யூ.